பஞ்சபூத தலங்கள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், சம்பந்தர், அப்பர், மாணிக்க வாசகர் ஆகியோரது பாடல் பெற்ற தலமாகும். ரமணர் தவமிருந்த தலம் இதுவாகும். இது பஞ்சபூத தலங்களில் ஒன்றாகும். இது நெருப்பிற்கான தலமாகும். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை வடஆர்க்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதை உணர்த்துவதற்காக அர்த்தநாரி ஈஸ்வரராக வடிவம் எடுத்ததும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமையை உடைய தலம் திருவண்ணாமலை. சிவன் கார்த்திகை மாத கத்திகை நட்சத்திரத்தில், திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளிலேயே தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா, அண்ணாமலையானுக்கு அரோகரா என விண்ணதிரம் முழக்கமிடுவார்கள். இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து, மனதை ஆன்மாவில் அழித்து, உன்முகத்தால் அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனமாகும் என பகவான் ரமண மகரிஷி குறிப்பிடுகிறார். தீப தரிசனம் பிறவிப்பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம். ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளுகிறார் என்பதே ஆகும். சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமான் சொர்க்கவாசல் கடக்கிறார். வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் தீபத்தை வைகுண்ட வாசல் வழியே கொண்டு வருவர். பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருளியுள்ளதாக சொல்கிறார்கள். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது தெரிந்த விஷயம். ஆனால் இந்த தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம்தான் பூசுகிறார்கள். மாட்டு பொங்கல் அன்று இங்குள்ள நந்திக்கு அன்று காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் மலர்களாலான மாலை அணிவித்து பூஜை செய்கிறார்கள். அருணகிரியார் முருகனை வேண்டவே அவர் இங்குள்ள 16 கால் மண்டபத்தின் ஒரு தூணில் காட்சி தந்தார். இதனால் இவர் கம்பத்திளையனார் கம்பம் தூண் இணையனார் முருகன் என்று பெயர் பெற்றார். இங்குள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் அடியில் கோபுரத்திளையனார் என்ற பெயரில் முருகன் காட்சி தருகிறார். அருகில் அருணகிரிநாதர் வணங்கியபடி இருக்கிறார். அருணகிரியார் இங்குள்ள கோபுரத்தில் இருந்து உயிர்விட முயன்றபோது அவரை காப்பாற்றி திருப்போல் பாட அருளியவர் இவர். இந்த 2 முருகனின் தரிசனமும் மிகவும் விசேஷம். பிரம்மலிங்கம், யோகநந்தி, பாதாளலிங்கம், கிளிகோபுரம், அருணகிரி யோகேசர் ஆகியவை முக்கியமாக தரிசனம் செய்ய வேண்டியவைகளாகும். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பக்தர்கள் அண்ணாமலையை வலம் வருவார்கள். இது கிரிவலம் என அழைக்கப்படுகிறது. இங்கு பல சித்தர்களும் வேதாந்திகளும் வாழ்ந்துள்ளனர், வாழ்ந்து வருகின்றனர். திருக்காலத்தி காளஹஸ்தீஸ்வரர் கோயில் சம்பந்தரால் பாடப்பட்ட தலங்களுள் ஒன்றாகும். இந்த தலம் ஆந்திராவில் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. திருப்பதியில் இருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத தலங்களில் இக்கோயில் வாயு தலமாக விளங்குகிறது. கிபி 1516 சேர்ந்த விஜயநகர பேரரசன் கிருஷ்ணதேவராயரின் கல்வெட்டு ஒன்றின்படி அவர் 100 கால் மண்டபம் ஒன்றையும் மேற்குப்புற கோபுரத்தையும் கட்டுவித்ததாக தெரிகிறது. ராகு கேது கிரகதோஷம் சர்வதோஷ நிவர்த்திக்கான பரிகார பூசைகள் செய்யப்படுவதால் நாடு முழுவதிலும் இருந்து 1000கணக்கில் பக்தர்கள் நாள்தோறும் வந்து இறைவனை தரிசித்து செல்கின்றனர். பெயர் காரணமாவது சீக்காலத்தி என்ற சொல்லில் சீ என்பது சிலந்தியை குறிக்கிறது, காலத்தி என்பது காலம், அத்தி என இருபெயர் பெறுகிறது.
இதில் காலம் என்பது பாம்பினையும் அத்தி என்பது யானையையும் குறிக்கிறது. சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய உயிர்கள் சிவலிங்கத்தை பூஜித்து முக்தி பெற்றதால் அவற்றின் பெயரால் இவ்வூர் சீக்காலத்தி என பெயர் பெற்றது. இங்கு லிங்கமாக காட்சியளிக்கும் சிவனின் திருமேனியை கூர்ந்து கவனித்தால் கீழ்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி ஆகியவற்றை காணலாம். இங்கு எழுந்தொருளியுள்ள சிவன் காளஹஸ்தீஸ்வரர் என்றும் அம்மன் ஞான பிரகணாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இத்தலம் கண்ணப்பர் தொன்றாற்றி வேறுபட்ட தலம் எனப்படுகிறது. இக்கோயில் பற்றிய குறிப்புகள் சங்கத்தமிழ் இலக்கியங்களிலும் பல்லவர்கால நாயன்மார்களின் தேவார பதிகங்களிலும் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது. 500 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவில் ராசகோபுரம் 2010ஆம் ஆண்டு மே மாதம் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. அதே இடத்தில் ராசகோபுரம் எழுப்ப ஆந்திர அரசு ஆய்வு மேற்கொண்டு தன் கடமையை செய்து வருகிறது. திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாமலையானை தரிசிப்பதோடு திருக்காலத்தி சென்று காளஹஸ்தீஸ்வரனையும் தரிசித்து வாழ்வில் நன்மைகள் பலவற்றை அடைவோம். நன்றி, வணக்கம்.